12/2/2017 இன்று முரளியின் தலைப்பு. அதாவது இது வந்து முரளி சர்னிங் இல்லையா, ரிவிஷன் முக்கியமான பாயிண்ட்ஸ். இன்னைக்கு பாபா என்ன சொன்னார், எண்ணத்தின் சக்தியை பத்தி நான் சொன்னேன். சக்தி தான் வரும்பொழுதே யார பாக்குறாராம், எந்த குழந்தை மனசுல நான் மட்டும் இருக்கிறனோ, அவங்களதான் நான் பாக்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்ன, ரேகையை பாக்குறோம், பாக்கியத்தின் ரேகை. அது என்ன ரேகைனா என்ன, இது எண்ணத்தின் ரேகை வந்து நெற்றியில போ. அது மூணு விதமா பாக்குறேன்னாரு, வாய் கண்ணு நெத்தி. வாய் வழியா என்ன பாக்குறாரு, கண்ணு வழியா என்ன பாக்குறாரு, நெத்தி வழியாக பாக்கியத்தின் ரேகையை பாக்குறாரு. அது எப்படின்ட்டு பின்னாடி சொல்லுவாரு. முகத்தின் மூலமாக என்ன பாக்குறாரு, அதாவது கண்ணு மூலமா, ஜுவாலா ரூபம், பாபாவுடைய நினைவு கொழுந்து விட்டு எரியுதா கண்ணுல, தூய்மையான பார்வை அதுதான் வெளிப்படுத்தும். பாபாவுடைய நினைவு மட்டும் இருந்தா தூய்மையா இருக்கும், அதை பாக்குறாரு. அடுத்தது நெத்தி மூலமா நினைவு சொரூபமா இருக்கிறாங்களா பாக்குறாரு. முக்கியமா புன்முறுவல் என்னன்னா, விலகி இருந்து அன்பா இருக்கிற அந்த புன்முறுவல் வாயில இருக்குதா இல்லையா. பற்றோட சிரிக்கிறது வித்தியாசம் தெரியும், யாருமே தெரியாதவங்களை சாமியார் பார்த்து சிரிக்கிறது, விலகி இருந்து சிரிக்கிறது இல்லையா, அன்பு இருக்கும் ஆனா விலகி இருந்தது அந்த மாதிரி. சரி, அடுத்தது வேற என்ன சொன்னாரு, இப்ப பாக்கியத்தின் ரேகையை பத்தி சொல்ற. பாக்கியத்தின் ரேகையை பாக்குறதுனா என்ன அர்த்தமா, எண்ணங்களின் வேகம் உறுதியா இருக்குதான்னு பாக்குறது அர்த்தமா. எந்த சுமையும் இல்லாம லேசா, அதே நேரத்துல சக்திசாலியான எண்ணங்கள் இருக்குதா, எந்த அழுத்தமும் இல்லாம இருக்கிறாங்களா, இல்ல ஒரு நிமிஷத்துல ஒரு எண்ணத்தை வச்சு பல எண்ணம் உருவாயிட்டு இருக்குதா. நாடி துடிப்பை வச்சு வியாதியை கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்களின் எண்ணிக்கை வச்சு உங்களுடைய மனநிலையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க வந்து வீண் விஷயத்தின் எண்ணத்தை அதிகரிக்கிறது என்னன்னா, உங்களுடைய பாக்கியத்தை நீங்களே வீணாக்கிடுறீங்க, இழந்துடுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. சூப்பரான பாயிண்ட். அடுத்தது என்ன சொல்றாரு, யாராவது எப்பயும் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க, ரெண்டு வார்த்தையில சொல்லிட்டு உடுப்பா அப்படின்னு சொல்றோம். அந்த ரெண்டு வார்த்தையும் மகா வாக்கியமா இருக்கணும்ன்றது. அதனால நீங்க சிந்தனை பண்ணுங்க, ஞானத்தை வீண் விஷயத்த கிடையாது. வீண் விஷயத்த பண்ணீங்கன்னா ஆத்மாவின் சக்தி இழக்கிறீங்க. ஞானத்தை கரெக்ட், ஞானத்தை சிந்தனை செய்யறீங்கன்னா என்ன அர்த்தம், சக்தியை உருவாக்குது, ஆத்மாவுடைய சக்தியை உருவாக்குது. ஒருவேளை சரி, அப்படி இழந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் எப்படி அந்த சக்தியை ஏத்துறது, நோயாளினா இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், குளுக்கோஸ் போட்டுக்கலாம், ஆத்மாவின் சக்தி போயிடுச்சுன்னா எப்படி ஏத்துறது, ஸ்வமானம், நான் சர்வசக்திவான் ஸ்வமான், பாபா இன்னைக்கு என்ன சொன்னாருன்னு நினைக்கிறது, வீண் எண்ணத்தை நிறுத்தினா இல்ல இன்னும் ஓடிட்டு இருக்குதா. சோ இந்த மூணுத்தையும் செக் பண்றதுதான் விதி, ஆத்மாவை பலமாக்குறது. ஆனா இதெல்லாம் பண்ணியும் கூட தொண பேசிட்டு இருக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்துக்கு சக்தி நிறைஞ்சதா இருக்கும், டக்குன்னு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால பாபா மொத்தமா சொன்னது என்னது, குழந்தை எண்ணத்தின் வேகத்தை மிக தீவிரமா ஆக்காது இல்லையா. எண்ணங்கிற விதை வந்து வெற்றின்ற பழத்தினால நிரம்பி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. பழம் பழம் உருவாக முடியாத அளவுக்கு ஒண்ணும் இல்லாத விதையா இருந்துடக்கூடாது, காலி விதையா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்ப ஒவ்வொரு எண்ணமும் அது யூஸ் இருக்குதா அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுங்க. ஏன்னா சக்திசாலியானாலே எண்ணிக்கை கம்மியாதான் இருக்கும், வார்த்தை கம்மியா இருந்தா சக்திசாலியா இருக்கும். தொன்னு பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க இல்லையா. அமைதியா இருக்கிறவங்க திடீர்னு பேசினாதான் எல்லாரும் சொல்லுவாங்களே சாது மிரண்டா காடு தான்ட்டு. அது மாதிரி கம்மியா பேசுறதுக்கு தான் மரியாதை. ஏன்னா அதிகமா வீண் எண்ணங்கள் வந்து மூங்கில் காடு மாதிரி ஒன்னோட ஒண்ணு உரசி தனக்கு தானே அழிவு ஏற்படுத்திக்கிற மாதிரி இந்த வீண் எண்ணங்கள் முன்னோட ஒண்ணு மாதிரி உங்களை விகாரத்தில எரிய வச்சு சக்தி அழிச்சிடும். அதனால எண்ணத்தின் வேகத்தை உறுதி நிறைஞ்சதா ஆக்குங்க அப்படின்னு அந்த பாயிண்ட் ஃபுல்லா எண்ணத்தை பத்தியே சொல்லியிருக்கிறார்.
அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாரு, இது ஃபுல்லாகவே இந்த வாணி ஃபுல்லாகவுமே அதை தான் சொல்கிறார். நீங்கள் எப்போ வந்து இன்னொன்று மெயினாக என்ன சொல்கிறாருனா, குறைவாக யோசியுங்கள். ஒரு பொக்கிஷத்தை எப்படி பயன்படுத்துங்க, அந்த மாதிரி பயன்படுத்துங்க. நான் காசு இருந்துச்சுன்னா உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவீங்களா? காசுக்கு கொடுக்குற மரியாதை நேரத்துக்கும் இந்த ஒவ்வொரு வார்த்தை சக்தி எண்ணம் சொல் செயல் அனைத்துக்கும் கொடுங்க. ஏன்னா ஒன்று ஒன்றும் பிராமண வாழ்க்கையில் பொக்கிஷம். சித்தி சொரூப எண்ணத்தை மட்டும் வைங்க, தேவையில்லாத எண்ணம் நமக்கு தேவை கிடையாது இல்லையா? அப்ப என்ன ஆவீங்க, கவலையற்ற ஊரின் மகாராஜா, கவலையற்ற பாதுஷாவா ஆயிடுவீங்க. ஏன்னா பல ஆத்மா, ஒருத்தர் தான் பரமாத்மா. ஏன் அவர் வாயிலிருந்து வர்றதெல்லாம் மகா வாக்கியம். அது மாதிரி மகாவீர் மகாரதினாலே மகா வாக்கியங்கள் தான் உங்க வாயில வரணும். மகான் எண்ணங்களை தான் சிந்திக்கணும் மற்றவங்களுக்காக. ஆசீர்வாதத்தின் வார்த்தை இவங்க வாயிலிருந்து வரக்கூடாதான்னு உங்க தொடர்புல வரவங்களுக்கு வரணுமா? ஏன்னா உங்க வாயை திறந்தாலே ஆசீர்வாதம், ரெண்டு வார்த்தை பேசுங்கம்மா அப்படின்னு கெஞ்சணும். ஏன்னா உங்க வாயை திறந்தாலே ஆசீர்வாதம் தான் வரும் இல்லையா? அப்படி பண்ண சொல்றாரு. பக்தர்களின் பூஜைக்குரியவர்கள் நீங்க இல்லையா? சரி, அடுத்தது வெளிநாட்டு குழந்தைங்க கிட்ட என்ன சொன்னாரு, இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாரு, நீங்க எல்லாம் விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள், சேவைக்கு தகுதியான ரத்தினங்கள். ஏன்னா எத்தனை சுவரை உடைச்சு தள்ளிட்டு வந்திருக்கீங்க, மதம்ன்ற சுவர், சமஸ்காரம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்பாவுடைய உதவியினால பாபா உங்களை குழந்தையாக்கி சித்தி சுவரூபமானவரை ஆக்கிட்டார். அப்புறம் மரத்தை பத்தி சொன்னார், உங்களை பார்த்து பார்த்து நான் குஷி அடையிறேன். ஏன்னா ஒரே மரத்துல பல விதமான மலர்கள். நீங்களும் அப்படி இருக்கணும். நீங்க எப்பவுமே சித்தி சுவரூபமானவர்கள், பாப்தாதா மூலமா வரம் பெற்ற ஆத்மாக்களா ஆகி இருக்கிறீங்க. அது அப்ப நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி தான் அடையும். பட் ஆ வெற்றி அடையல பாபா, நினைக்கிறது நடக்கல பாபானா, மூணு விஷயத்தை எப்பயுமே ஞாபகம், சமநிலை, எப்பவும் ஆனந்த ஸ்வரூபம், ஆசீர்வாதத்துக்கான எண்ணம் மட்டும் வைங்க. சமநிலை யோகத்துக்கு போயிடுங்க டக்கு டக்குன்னு. சேவை பண்ற வெற்றி கிடைக்கல, யோகா இல்லாம பண்ண அதனால கிடைக்கல. யோகத்தோட சேர்ந்து செய்யுங்க, நினைவோட சேர்ந்து செய்யுங்க, ஞானத்தோட சேர்ந்து செய்யுங்க. இதுல பேலன்ஸ் வச்சுக்கிட்டே இருங்க, சேவைக்கும் சிவ புருஷார்த்தத்துக்கும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் கலைகள் நிரம்பியதாக இருக்கும். பேசுறது, சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது. மம்மா வந்து பாபா சொல்லுவார், பிரம்ம பாபா இன்னைக்கு மம்மா வருவாங்க, அவங்க எப்படி உட்காடுறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கன்னு. இந்த கலை நயம் இல்லையா? ஏன்னா 16 கலைகள் நிரம்பி இருக்கிறீங்க. ஸோ அந்த 16 கலைகள் நிரம்புறதுக்கான அஸ்திவாரமே புத்தியுடைய சமநிலை. எப்பவும் ஒரு பாபா, பாபாவுடைய ஞானம் இது மட்டுமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும். சேவையெல்லாம் அது ஆட்டோமேட்டிக். ஏன்னா நடத்தையின் மூலமாக தான் நம்ம பாபா வெளிப்படுத்துறோம் மெயினா இல்லையா? பாபா சொல்றாரு, நேற்று நீங்க சொன்னதெல்லாம் டைரக்டா ஞானத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு, தைரியமா சொல்லுங்கன்ட்டு. ஆனா அன்பா சொல்லுங்க. அப்ப அங்க நினைவுன்றதும் ஒண்ணு முக்கியம் இல்லையா? சரி, ஸோ பாபா மாதிரி நீங்களும் ஆனந்த சர்வமானார் வரதான் நம்ம என்ன சொன்னார். அப்புறம் ஒரு வினாடி கூட நீங்க சந்திக்காம இல்ல, அது இருக்கவே முடியாது. சங்கம் யோகனால ஒரு வினாடி விடாம சந்திச்சுட்டு இருக்கிற யோகம்ட்டாரு. எப்பவும் இணைஞ்சுதானே இருக்கிறீங்க. நம்மளை பிரிக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாதுன்றாரு பாபாவே நம்மளும் இல்லையா? இணைந்த சொரூபம், அந்த சக்தியும் யாருக்கும் கிடையாது. கரெக்டு தான். ஏன்னா பாபாவை மர மரன்னு சொல்லும் போதுதான் இன்னும் பாபாவுடைய நினைவு அதிகமாகும் இல்லையா? சரி, வரதானம் என்னது? அந்த ஆணியை டைட் பண்ணு. எந்த ஆணி? அலட்சியம்ன்ற ஆணி. இந்த அலட்சியம்ன்ற ஆணி என்ன பண்ணிருது? நீங்க என்னென்னமோ பிளான் பண்றீங்க, பாபாவுக்கு சமமா ஆகணும்னு உறுதிமொழி எடுக்கிறீங்க, பிளானும் பண்றீங்க. ஆனா அலட்சியம்ன்ற ஆணி என்ன பண்ணிருது? இந்த பிளான்ன்ற எந்திரத்தையே உழ வச்சிருது. அதனால திட எண்ணம், உயிரே போனாலும் நான் இதை விட மாட்டேன், அப்படி நான் இப்படி ஆகியே தீரணும் பாபாவுக்கு சமமா அப்படின்ற திட எண்ணத்தை வச்சு தீவிர முயற்சியாளர் ஆகுங்க. ஏன்னா பிராமண வாழ்க்கையுடைய மிகப்பெரிய எதிரியே இந்த அலட்சியம் தான். விகாரம் ஏன் வருது? அலட்சியத்தினாலதான் வருது. பாபா இப்படி சொல்றாரு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்களே உங்களுடைய எண்ணம் சொல்லு வராது. அப்ப திட எண்ணம் மீண்டும் 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 அது ஓடிட்டே இருக்கணும். ஐயோ கொஞ்சம் அசந்தானா கல்பத்துக்கு நான் ஃபெயில் ஆயிடுவேன்,
இப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னா கல்ப கல்பம் ஜெயிச்சிட்டான், ஒட்டுமொத்த உலகமும் என்ன சரித்திரம் பாடும் இல்லையா? அப்படி இருக்கணும். ஸ்லோகன் என்ன சொன்னார் ஸ்லோகன்? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு, எத்தன் மீதும் பற்று, அனைத்து பற்றுல இருந்தும் விடுபட்ட அந்த நிலை, அதுதான் நேரத்தை கிட்ட எடுத்துட்டு வர்றதுக்கான அஸ்திவாரமே. நீங்க தேவதையாகனா தேவதைகள் எப்படி அனைத்துல இருந்தும் விடுபட்டு அதே நேரத்துல அன்பா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா தான் நேரத்தின் அருகாமை, அது கிட்ட வர்றதுக்கான ஆதாரமே அதுதான் இல்லையா? ஓம் சாந்தி பாபா. நன்றி பாபா. நன்றி பாபா.